பிளிப்கார்ட் அவங்களோட பிக் பில்லியன் டேஸ்ல ஐபோன்ஸ்க்கு செம டீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளிப்கார்ட் அவங்களோட பிக் பில்லியன் டேஸ் வந்து அக்டோபர் 3-ஆம் தேதி இருந்து 10-ஆம் தேதி வரைக்கும் அவங்களோட சேல் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த சேல்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சில ப்ராடக்ட்ஸ்க்கு பிரைஸ் ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. மொபைல், ஆக்சசரிஸ், ஃபர்னிச்சர் அண்ட் லேப்டாப், கேமிங் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. அந்த மொபைல் செக்மெண்ட்ல ஐபோன் செக்மெண்ட் தான் நம்ம எடுத்துட்டு வரோம். ஆப்பிள் செக்மெண்ட்ல என்னென்ன டீல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்ப்போம். அதுல ஒரு 3 ப்ராடக்ட் வந்து நம்ம கையில வந்து சிக்கிருக்கு. அதை பத்தின டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐபோன் 12 இந்த ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ஆஃபர் எப்படி நமக்கு ஷோ ஆச்சுன்னா, பிளிப்கார்ட்ல நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த சேல் டீடைல்ஸ்ல உள்ள போய் பார்க்கும்போது ஆப்பிள் டீடைல்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஐபோன் 12 சொல்லி வந்து போட்டு கெஸ் திஸ் பிரைஸ் சொல்லி வந்து போட்டு நமக்கு ஒரு டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்து சில பிரைஸ் எல்லாம் வந்து மிக்சர் ஆகி அண்ட் ஒரு பர்டிகுலர் ஒரு பிரைஸ்ல வந்து அது ஃப்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் 49,999 ஜஸ்ட் ஃப்ரீஸ் ஆயிட்டு 51, 52, 53, 54 இப்படி வந்து நமக்கு வந்து அது மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஐபோன் 12 வந்து பாத்தீங்கன்னா 49,999 வந்து சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. இப்ப ஐபோன் 12 ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு சொல்லி வந்து பார்த்தோம்னா 64 GB அதாவது பேஸ் வேரியன்ட் 63,999 வந்து சேல் பண்ணிருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஓவரால் பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ்ல இந்த சேல் இந்த 49,999 வந்து கரெக்டாக வித்துட்டாங்கன்னா, சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 14,000 வரைக்கும் நமக்கு வந்து லாபம். அதுக்கு மேலையும் நமக்கு சில ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த பிளிப்கார்ட்ல ஆக்சஸ் அல்லது நீங்க ஐசிஐசி கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்சென்ட்டா 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது ஐபோன் வந்து கிட்டத்தட்ட 44,999 45,000 ரூபாய்க்கு ஐபோன் 12 எப்படி இருக்கும், வேற லெவலா இருக்கும். பட் இது யாரெல்லாம் வாங்கலன்னு சொல்லி ஒரு டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நம்ம பார்ப்போம். நீங்க ஐபோன் 11 வந்து வச்சிருக்கீங்க, நான் வந்து ஐபோன் 12 வாங்கலாமா அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க மறந்துருங்க. ஐபோன் 12 நீங்க அப்கிரேட் பண்ணவே வேண்டாம். அதுல சில அப்கிரேட்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க 11க்கும் 12க்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்சிடிக்கு இதுல ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் A13 Bionic chips இது A14 Bionic chips செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 5G சப்போர்ட் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு இந்தியாவில் வந்து 5G வந்து யாருமே யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்போதைக்கு வந்து டெஸ்டிங்ல போய் அதுக்கப்புறம் அது ஒரு பிரைசிங் எவ்வளவு இருக்கு எல்லாமே ஏகப்பட்ட ப்ராசஸ் எல்லாமே தாண்டி தான் நம்ம 5G மொபைல் வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்காக எல்லாருமே வந்து 5G வந்து ஃபோக்கஸ் பண்றது கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க. 5G வந்து எல்லாத்துக்கும் அவைலபிளா வரட்டும். பேண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டவர் எல்லாம் நட்டு வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்பீட்ல கிடைக்குது எல்லா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 5G சப்போர்ட் வந்து பாத்துக்குவோம். ஸோ ஓவரால ஐபோன் 11க்கும் 12க்கும் ஒரு சின்ன அப்டேட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஐபோன் 11 மொபைல் வச்சிருந்தீங்கன்னா ஐபோன் 12 வாங்க வேண்டாம். ஒரு 6, 7, 8 இந்த மாடல நீங்க வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா நீங்க ஐபோன் 12க்கு இந்த பிரைஸ்க்கு வாங்குறது 100% ஒர்த்து. அண்ட் ரெண்டாவது போன் ஐபோன் 12 மினி இந்த பிரைஸும் வந்து அதுல ரிவீல் பண்ணல. பட் XXX கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐபோன் 12 மினியோட ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட் எவ்வளவு வந்து பார்த்தா 56,999 சொல்லிக்கு பேஸ் வேரியன்ட் வந்து சேல் பண்ணிருக்காங்க பிளிப்கார்ட்ல. ஸோ இப்போ அந்த XXX சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எவ்வளவு பிரைஸுக்கு வந்து கம்மி பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க ரிவீல் பண்ண கிடையாது. ஒரு நம்பர் கூட அதில் வந்து போடல. சேம் இந்த ஐபோன் 12 வந்து நம்ம அந்த டிஸ்கவுண்ட் எல்லாமே போய் கிட்டத்தட்ட 44,999 சொல்லி சேல் ஆச்சு. அதே மாதிரி 44,999 சேல் ஆகிறதுக்கு என்ன பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அண்ட் இல்லாமலும் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்க அம்சஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஐபோன் 12 மினியிலும் ஐபோன் 12 யூஸ் பண்ணிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா ஐபோன் 12 கம்பேர் பண்ணும்போது ஐபோன் 12 மினி அதே பேர்லயே கொடுத்துருக்காங்க, சின்னது காம்பாக்டா. ஸோ நீங்க ஐபோன் 12 மினி வேணுமா ஐபோன் 12 வேணுமா சொல்லி நீங்க தான் வந்து முடிவு பண்ணும். அண்ட் ஃபைனலா ஐபோனோட ஸ்டாண்டர்ட் எடிஷன் அது எஸ்சி வெர்ஷன் வந்து அதுக்கும் வந்து பிரைஸ் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்பர் ரிவீல் பண்ணிருக்காங்க அந்த 2X சொல்லி வந்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 25,999 இருக்கலாம் அல்லது 24,999 கூட இருக்கலாம் அல்லது 29,999 கூட இருக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த ரிவீல் பண்ணல. அது கம்மிங் சூன் தான் வந்து போட்டிருக்காங்க. ரிவீலிங் சூன் நம்ம எப்படி வேணும் எடுத்துக்கலாம். எஸ்சி வேரியண்டோட பிரைஸ் வந்து பார்த்தா 32,999 வந்து சேல் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படி கம்பேர் பண்ணும்போது 24,999 வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. எதா இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அக்டோபர் 3-லிருந்து 10-ஆம் தேதி வரைக்கும் சேல் வந்து போக போகுது. நீங்க ஐபோன் 7, 8 அப்படி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா 12 வந்து வாங்குங்க. 11 இருந்தா கண்டிப்பா வந்து வாங்க வேண்டாம். மற்ற 12 மினி வாங்குறதுனால வாங்கிக்கலாம். அண்ட் ஐபோன் எஸ்சி வந்து அது ஒரு காம்பாக்ட் மொபைல், அதை நீங்க வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அதுல இருந்து பிங்கர் பிரிண்ட் அந்த ஃபேஸ் ஐடி அது எல்லா ஆப்ஷன்ஸுமே அதுலயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன். நீங்க டீடைல்ஸ் பார்த்து செக் பண்ணி வந்து வாங்க. ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் மாற்றக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு
அதுக்கப்புறம் வந்து நீங்க மொபைல்ஸ் வந்து வாங்குங்க அண்ட் டீலர்ஸ் அந்த செல்லர் டீலர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க மொபைல் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஐபோன் வாங்குறேன்னா பக்காவா பெஸ்ட் டீல்ஸ் இதுதான் இந்த பிக் பில்லியன் டேஸ், நீங்க வாங்கி என்ஜாய் பண்ணலாம்.